விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க எடப்பாடி பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் மூணு பேரும் போட்டி போட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிஜேபி வேட்பாளரை சப்போர்ட் பண்ணிருக்காங்களே ஆமா இன்னைய தேதிக்கு அதிமுக தலைமை கழகம்ன்றது சென்னை அவ்வை சண்முகம் சாலையில இல்ல டெல்லி பிஜேபி ஆபீஸோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கு மூணு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா பிஜேபி ஆதரிக்கிறதுல ஒன்னா இருக்காங்களே பிஜேபி யார் ஆதரிக்கலையோ அவங்களோட ஃபீஸ மோடி பிடிங்கிருவாருன்னு இவங்களுக்கு தெரியாதா என்ன எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஆதரிச்சாங்க சரி தினகரன் பிஜேபி மேல கோமால இருந்தாரு மீள முடியாத அளவுக்கு தொடர்ந்து வழக்குகளை போட்டுட்டே இருந்தா தினகரன் எப்படி கோவப்படுவாரு இனியும் தொடர்ந்து வழக்கு வராம இருக்கணும்னா பிஜேபியோட அனுசரிச்சு போறதுதான் நல்லது அப்படின்னு பெங்களூர்ல போய் சசிகலாவை சந்திச்சப்ப தினகரன்ட்ட சசிகலா சொல்லி இருக்காங்க ஓ இது எல்லாமே சசிகலாவோட ஏற்பாடு தானா பெங்களூர் சிறையில இருக்கிற சசிகலாவை தினகரன் பார்க்க போனாரு அப்ப தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து நம்மளுக்கு நேரம் சரியில்லை அதனால யாரையும் பகச்சிக்க வேண்டாம் இந்த நேரத்தில் பிஜேபியோட அனுசரித்து போங்க அப்படின்ற அட்வைஸ் தான் சசிகலா கொடுத்தது சித்தி எப்படி அவர் மீறுவாரு அப்போ எடப்பாடி எடுத்த முடிவும் சசிகலா தினகரன் பார்த்த மாதிரியே தம்பிதுரையும் பார்த்தாரு தினகரன் கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் சொன்னாங்க அதனால தான் சின்னம்மா சொல்லி தான் நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிற முடிவை எடுத்தோம் அப்படின்னு வந்து தம்பிதுரை பேட்டி கொடுத்தாரு ஆனா தம்பிதுரை இப்படி பட்டவர்த்தனமா சொன்னது எடப்பாடிக்கு பிடிக்கல ஏன் சார் அவங்க தானே அதிமுகவோட பொதுச் செயலாளர் சசிகலா கட்டுப்பாட்டில் நாங்கள் இல்லை அப்படின்னு பிஜேபிக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தார் எடப்பாடி ஆனால் இவங்க டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தம்பித்துறை வெளிப்படையாக சொல்லிட்டாரு அதனால பிஜேபி ஏதாவது தனக்கு சிக்கல் பண்ணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு ஓ எடப்பாடிக்கு ரெண்டு பக்கமும் இடின்னு சொல்றீங்களா எத்தனை இடி இடிச்சாலும் தன்னோட சேர் உடையாம இருக்கணும் அப்படின்றது அவரோட ஒரே பிரார்த்தனை விகடன் டிவிக்கு உங்களோட சப்போர்ட்டை இன்னும் கண்டினியூஸா கொடுங்க விகடன் டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க